பாரதி கோட்டு போட்டிருந்தாருக்கு நீங்க இருக்கிற பல பேருக்கு தெரியாது. பாரதி கிழிஞ்ச சட்டையை போட்டிருந்தாரு, மாத்து சட்டை அவர்கிட்ட இல்ல, அதனால கோட்டை போட்டு அந்த கிழிஞ்ச சட்டையை மறைச்சாருங்கிற செய்தி நமக்கு பல பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா வறுமையோடு இருந்த பாரதி வீட்டுல சமைக்கிறதுக்காக பக்கத்து வீட்டுல இருந்து கடன் வாங்கி வச்சிருந்த அரிசிய கூட காக்கா குருவிக்கு போட்டு அழகு பார்த்த பாரதி, வறுமையோட வாழ்ந்த பாரதி உலகத்தை பார்த்து சொன்னா எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு பாடினான். அதனாலதான் பாரதியை பத்தி இன்னைக்கு பாடிட்டு இருக்கோம். தான் வறுமைப்பட்டிருந்தாலும் இந்த தமிழ் மொழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விட்டு சொல்லிருக்கக்கூடிய இந்த பாரதியினுடைய நினைவு அரங்கத்திலே தமிழ் மொழி வருந்தும்படியா இருக்குன்னு பேசுறதுக்கு மூணு கோஷ்டி. ஐயா அழகு எங்க அணி தலைவர் பேசக்குள்ள சொன்னாரு, தாஜ்மஹாலை பற்றி அழகான கவிதை வரிகள் எல்லாம் சொன்னார். ஒரு கவிஞன் சொன்னான், 9 குழந்தைகளை பெற்று போட்ட ஒரு பெண்ணடிமைத்தனத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை பற்றி நம்முடைய அப்துல் ரஹ்மான் அருமையா ஒரு கவிதை சொன்னார், சலவை மொட்டு அப்படின்னு சொன்னார். நம்முடைய எதிரணி தலைவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நடந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, ராத்திரி 12 மணி கணவன் வந்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறான், மனைவி வந்து கதவை திறந்து விடுறாங்க பயத்தோட, ஏன்னா ஃபுல் தண்ணியில போயிருக்கிறான். அப்ப வந்து அந்த அம்மா கேக்குறாங்க, ஏன் அவளை லேட்டா வர்றேன்னு. அவன் ரொம்ப உருக்கமா போட்டிருக்கிற போதையில சொல்றான், நான் பண்ணதெல்லாம் தப்பு, உனக்காக நான் அதை கட்டுவேன் இதை கட்டுவேன் தாஜ்மஹாலை கூட கட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல அந்த அம்மா சொன்னாங்க, முதல்ல நீ போன வேட்டியை கட்டியா அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி புலம்பிக்குன்னு சென்று இருக்கக்கூடிய எதிரணி தலைவருக்கு நான் ஒன்றை சொல்கிறேன், தமிழ் மொழி எந்த அளவிற்கு வலிமையான மொழி, தமிழ் வழி கல்வி எந்த அளவிற்கு வலிமையான கல்வி என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராமேஸ்வரம் என்கிற ஒரு தீவிலே பிறந்த ஒரு தனி மனிதன் சாதாரண தொடக்க கல்வியிலே படித்து அது படிப்பதற்கு வசதி இல்லாதனால பேப்பரை போட்டு அந்த பணத்துல வச்சு படிச்சு ஒரு எதிர்காலத்திலே ஏவுகணை விஞ்ஞானியாக வேண்டும் என்கிற கனவோடு வாழ்ந்து பேப்பரை எடுத்து ஏவுகணைகளை செய்து பார்த்து களிமண் உருண்டைகளை செய்து ஏவுகணைகளை உருவாக்கி விளையாண்டு கொண்டிருந்த ஒரு மனிதன் காலத்திலே தன் கனவிலே வெற்றி அடைந்தான், சிறந்த ஏவுகணை விஞ்ஞானியாக வந்தான், அமெரிக்க ஏகாதிபத்திய அணுகுண்டு ஆராய்ச்சியின் மூலமாக யோசிக்க வைத்த ஒரு மாமேதை அப்துல் கலாம் பிறந்த மண் இந்த தமிழ் மண். அந்த அப்துல் கலாம் தமிழ் வழி கல்வியிலே தானே படித்தார் என்கிற ஒரு செய்தி இங்கே நான் பதிவு செய்கிறேன். நம்முடைய வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு, கங்கை கொண்டான் கடாரம் வென்றான், இமயத்தில் வில் பொறித்தான், புலிக்கொடி நாட்டினான், தமிழ் பழித்த கனக விசயர் தலையில் கல்லேற்றி கண்ணகிக்கு சிலை வடித்தான் என்ற நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆதி மனிதன் தமிழன் தான், மூதறிஞர் ஒழுக்க நெறிகள் முதலில் கண்டதும் தமிழகம் தான், காதல் வாழ்வும் புகழ் வாழ்வும் காட்டியதும் தமிழ் நான்மறைதான், ஓதும் அந்த தமிழ் மறை உலகம் போற்றும் செம்மொழிதான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை உயர்ந்து படித்திட தொழுது படித்தடி பாப்பா என்று புகழுரைத்தவன் பாரதியார். இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது என்றார் புரட்சி கலைஞர் பாரதிதாசன். தமிழ் ஓர் உயர்தனி செம்மொழி, தமிழ் இஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்றார் மொழியாயிரு தேவநேய பாவானர். தமிழின் அரும்பெரும் சிறப்புகளை உணர்ந்தே என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றி